वेलकम टू स्विगी किचन इन नाम से बंबा लकड़ी इन इन पलहार कुछ पिछड़ा नुक इन पुरुष मैदा का किलो सक्कर 100 ग्राम ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் உப்பு சிறிதளவு சமையல் சோடா 2 சிட்டிகை பொரிக்க தேவையான எண்ணெய் 1/2 கிலோ எடுத்துங்க வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் மைதா 1/2 கிலோ சமையல் சோடா 2 சிட்டிகை वासने की ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் ருசி की உப்பு சக்கரை தூள் 100 கிராம் ना सक्करिया नहीं तूला पोट से कल सूडान एन और 4 स्पून ऊती मतना कल ना कल की इंडिया कुछ कुछ तेली तेली सलक ऊती सकर इलाक तनम नमुक अट कट पड़े அந்த ஷேப் வராது அதனால தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பூரி மாவு பதத்துக்கு கெட்டியா பிணைக்கணும் இந்த மாவு பிணைஞ்ச உடனே அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வைங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மாவு பாருங்க நல்ல கெட்டியா இந்த பதத்துல இருக்குது இப்போ தான் நம்ம கட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் शेप करेक्टा वो इन मेकल लेसा अब उटिकें स्मूत उटें पूरी कटे कनम तटो कनमान पक तटो मेल कुछ मैदा पटेंगे ओटाम கொஞ்சம் கனமான பக்குவத்துல கொட்டிங்க பாருங்க அந்த அந்த கனறதா போறோம் இதுக்கு மேல கன வேண்டாம் இப்போ வந்து நமக்கு தேவையான சைஸ்ல எவ்வளவு சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அந்த ஓரத்தை எல்லாம் கட் பண்ணிடுங்க தேவைப்படாது அப்ப ஷேப் கிடைக்கும் அப்படியே அந்த எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணுங்க இது மைதாங்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் வரும் अलव कट पड़ी नील वाक कट पड़ी इंक चिना चिना चिंपा कट पड़ी ऐसा पटीन पटना अब इनको सईसा वर लेवल कट पड़ी डेरेक्टा नहीं वो आर वेक्यम का आर वेक्यम बाहर वेट मुझे बाहर साप ना इार्ल जार सूडान एण्ल परीकल मिधान सूड़ो सूड़ अधिकमकूड़ा ऐना वे सवंदर उ मिधान सूट वड़ तंगा परटी विड़ और पक वो पक वो वाला अटी विटीन अरे कलर वो अंत ब्रउनिश् वो
எடுத்துடலாம். அப்புறம் சுகீஷ் கிச்சனுங்கிறது வந்து என் பொண்ணுடைய யூடியூப் சேனல் தான். இந்த லாக்டவுனில் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிறதால எனக்கு தெரிஞ்ச இந்த டிஷ்ஷை நான் செஞ்சு கொடுக்குறேன். பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை பவுலில் மாற்றிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது சூடு ஆறின பிறகு சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்லா பொருட்கள் மெதுவாக இருக்கும். சாப்பிட்டாங்க சாப்பிடுவோம். சூடாக சாப்பிட்டீங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் ஆறினவுன்னு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். சுவையான பப்பாய் லக்கடி தயார். இந்த வீடியோ முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.